ஃப்ரெண்ட்ஸ், காலில் கைகளில் முதுகில் முழங்காலில் மூட்டுகளில் வலி வர்றது இந்த காலத்தில் சாதாரணமா மாறி போயிருச்சு. ஒரு காலத்துல வயசு அதிகமானா இந்த பிரச்சனை ஏற்படும். ஆனா இந்த காலத்துல 30 வயசுலயே இந்த பிரச்சனை மெதுமெதுவா அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால சின்ன வேலை பண்றதுக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இந்த வலி சின்னதா இருந்துச்சுன்னா அதுவாவே சரியா போயிடும். அதுவே பெருசா இருந்துச்சுன்னா வேலை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. அதனால எப்பயுமே இத அலட்சியமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது இதர நோய்களுக்கு வாய்ப்பா அமையுது. உங்களுக்கும் கால்ல கைகள்ல மூட்டுகள்ல நரம்புகள்ல வலி இருந்துச்சுன்னா அதுக்காக இன்னைக்கு ஒரு அற்புதமான ஹோம் ரெமடியை பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். இந்த ரெமடிக்காக முதல்ல 1/2 கப் அளவுக்கு கடுகு எண்ணெயை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெயையும் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஆயிலுமே நம்ம பாடியோட உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. சோ அதுக்காக 1/2 கப் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த ஆயில ஒரு பேன்ல ஊத்தி சிம்ல வச்சு லைட்டா ஹீட் பண்ணுங்க. இந்த ரெமடிக்காக 5 to 6 வெள்ளப்பூட எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இந்த ஆயில்ல சேர்த்துக்கோங்க. நீங்க பூண்டா சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்தது நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா அடுத்ததா இதுல 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சிய சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்த்துக்கோங்க. ஓமம் நம்மளோட வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோட வலிகளுக்கும் நல்ல தீர்வு கொடுக்குது. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி, அதோட 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பட்டைய சேர்த்துக்கோங்க. இதோட 8 to 10 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கிட்டு 5 to 7 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணணும். இதை நீங்க எந்த அளவுக்கு சூடுபடுத்தணும்னா, நம்ம வெள்ளப்பூடு வெங்காயம் சேர்த்திருக்கோம் இல்லையா, இதோட நிறம் முழுவதுமா மாறுற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற சத்துக்கள் எண்ணெயில கலந்துருது. ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்க இல்லையா, வெள்ளப்பூடு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு வேற ஒரு பவுல்ல வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி தயார் பண்ண இந்த ஆயில 1 மாசம் வரைய ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். அதேங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முழங்கால் வலி மூட்டு வலியை குறைக்கிற ரெமடி தயாராயிடுச்சு. ஆனா இந்த ரெமடியை நீங்க எந்த மாதிரி பயன்படுத்தணும்னா, உங்க உடல்ல எந்த இடத்துல வலி இருக்குதோ, முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்துல, அந்த இடத்துல இந்த ஆயில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கணிசமா 10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணணும். முக்கியமா அந்த இடத்துல இருக்கிற வலி வீக்கத்தை குறைக்கிறதோட ரத்த ஓட்டத்தையும் துரிதப்படுத்துது. அதனால உங்க வலி ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. எதுக்குன்னா, நம்ம ரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறதாலதான் நமக்கு வலி வீக்கம் ஏற்படுது. அதனாலதான் நமக்கு நரம்பு பலகீனம் ஏற்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில ஒரு நாளைக்கு 3 தடவைன்னு காலை மதியம் இரவு அப்படின்னு 10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி பாருங்க. அதனால உங்க உடல்ல இருக்கிற எல்லா வலிகளுக்குமே நல்ல நிவாரணம் கிடைக்குது. இந்த ரெமடியை நீங்க எத்தனை நாள்னாலும் பயன்படுத்தலாம். ஒரு தடவை உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா நிப்பாட்டிக்கலாம். இல்ல நீங்க ரெகுலரா பயன்படுத்தினாலும் உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்டுமே இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லாமிய வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.